உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இந்த காட்சியை நான் இன்றைக்கு காட்டு ஒன்று இதை பதிவிடுகிறேன் உங்களுக்காக. இன்றைக்கு அது எனக்கு ஒரு பொருத்தமாக இருக்குமென்றபடியால் தான் இதை காட்சிப்படுத்த விரும்பினேன். எல்லோரும் நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் போவோம், ஆனால் இந்த ரெண்டும் இந்த ஆலயமும் 2003 சமாதான காலப்பகுதியில் வெளியில் இருந்து உள்ளுக்கு வந்த ஒரு ஆலயமாகவும், இந்த பனைமரத்தை பாருங்கள், ரெண்டு பனைமரம் இருக்கின்றது. இதுவும் வந்து இந்த சமாதான காலப்பகுதியில் நாங்கள் விதை போட்டு பனம்பாத்தி போட்ட இடத்துல துப்புரவு செய்யும்போது அதை எங்களோட அப்புவாச்சியாக்கள் நினைவாக விட்ட ஒரு இடம் இது. இதில் தான் முந்திய பனம்பாத்தி போட்டவைகள். இப்போ இந்த பனம்பாத்தி போட்ட இடத்த வந்து நாங்கள் சமாதான காலம் பன்னியில் இருந்துட்டு வந்து துப்புரவு செய்யக்குள்ள ரெண்டு பனம் நாற்றுகளை பிடுங்காமல் விட்டு வந்த மரம் இன்றைக்கு 18 வருஷம் இப்படி இருக்கின்றது. இது எனது ஒரு நினைவான பதிவு. இது நாங்கள் இதை வந்து இப்போ எங்களோட அப்புவாச்சி என்று தான் நாங்கள் சொல்கிறது. அது ஒரு இரட்டை தன்மையில் தான் நாங்கள் இருக்கினோம். உண்மையிலேயே ஆணும் பெண்ணுமாகத்தான் இருக்குது. ஒன்று தான் காய்க்கும், ஒன்று காய்க்காது. ஆண் பெண் இணைந்தவர்களாகத்தான் இது இருக்கணும். இது எனக்கு ஒரு எங்களுக்கு எல்லோருக்குமே இது அவையனுடைய ஒரு நினைவாக தான் நாங்கள் அவையின் பெயரை சொல்லி தான் சொல்லுவோம். அதை இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிவிட வேணுமென்று விரும்பி இதை காட்டியிருக்கிறேன். இந்த நிகழ்வுகள் வந்து 2013 சமாதான காலப்பகுதியில் நடந்து இன்றைக்கு 18 வருஷம் அதை இன்றைக்கு இல்லை இந்த ஆண்டு அதை சொல்லணுமென்ற ஒரு விருப்பம் இருந்ததை அதில் காட்டினான். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை.